தூத்துக்குடியில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரியின் முன்பகுதி தூக்கியவாறு சாலையில் நின்றதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் பழைய இரும்பு கடையில் அதிக பழைய இரும்பு பொருட்களை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றது. வெள்ளாற்று மேம்பாலம் அருகே வந்தபோது திடீரென்று லாரியின் முன்பக்கம் பாரம் தாங்காமல் தூக்கியவாறு சாலை நடுவே நின்றது. நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் லாரியின் மீது ஏறி இளைஞர்கள் அழுத்தியதால் லாரி இயல்பு நிலைக்கு திரும்பியது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த திட்டக்குடி போலீசார் ஓட்டுநரை அழைத்து லாரியில் இதுபோன்ற அதிக பாரம் ஏற்றக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரும் 3 வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 28 மற்றும் 29 அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 30 வரை அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.